गजाननं भूतगणाधिशेषदेवितं कवित्तवंशोपसामपच्छन् उमासुतं सोमविनाशकारणं नमामि यज्ञेश्वरपादपंकजं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देव महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तम् वन्दे परम्पराम्। ॐ श्री 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 शान्तानन्दम् ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ ओम शक्ति ओम शक्ति ओम पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम। जय माता दी। हेलो नमस्कार, वेलकम टू सेशन 29 लास्ट चैप्टर चैप्टर 13 दुर्गा सप्तशती இன்னியோடு இந்த சாப்டர் நம்ம முடிக்க போறோம். இந்த துர்கா சப்தசதி இந்த கடைசி சாப்டர் வந்து முடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால போன இந்த என்ன பண்ணோம் அப்படிங்கறத குயிக்கா ஒரு ரிவ்யூ. 28வது செஷன் நாம வந்து இந்த 12வது சாப்டர் கம்ப்ளீட் பண்ணோம். தேவி மகாத்மியம் அல்லது பலஸ்ருதி அப்படிங்கறத அந்த சாப்டர் வந்து நாம முடிச்சோம் போன வாரம். அந்த 12வது சாப்டர்ல வந்து தேவி அம்பாள் வந்து தன்னைத்தானே பத்தி சொல்லிக்கிறா, போகலாம் என்னுடைய மகாத்மியம் எல்லாம் என்ன அப்படிங்கிறது விவரமா சொல்றா. அதுல நமக்கு எல்லாம் அது படிச்சாலே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதை தவிர அவ வந்து நம்ம இந்த தேவி மகாத்மியம் படிக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தி விளக்கமா சொல்றா. அது நான் போன வாரம் உங்களுக்கு எல்லாம் சொன்னத ஒன்னே ஒண்ணு சொல்றா. முக்கியமா எல்லாருக்கும் அது எந்த மாதிரி நமக்கு நிலைமை இருந்தாலும் அந்த நிலைமையில நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறா. அந்த ஒரு அஷூரன்ஸ் ஒண்ணுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி நிலைமையில் இருந்தாலும் நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலே பார்த்துக்கேன், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருந்தபோது அம்பாளு நினைச்சா நிச்சயமா அதுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு. எவ்வளோ விஷயத்துல நான் பார்த்துட்டேன். இது மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க மாதிரிலாம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பாதுகாப்பு நமக்கு அம்பாள்டு கிடைக்கிறது அப்படிலாம் சொன்னப்பறம் கடைசியில வந்து தேவாலெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதே திடீர்னு வந்து அம்பாள் மறைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரிஷி வந்து தன்னுடைய கமெண்ட்ரி சொல்றாரு. இன்னைக்கு வந்து 29வது செஷன், நாம வந்து இந்த கடைசி சாப்டரா 13வது சாப்டர் வரப்பிரதானம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு. அந்த சாப்டர் வந்து இன்னைக்கு நாம படிக்க போறோம். சரியா, முதல்ல ஆரம்பிக்கலாம். த்ரயோதசோத்யாயஹ வரப்பிரதானம் தியானம். ஓம் பாலார்க்கமண்டலாபாசாம் சதுர்பாஹும் த்ரிலோசனாம் பாஷாங்குஷவராபீதிர்தாரயந்திம் சிவாம் பஜே. ஓம் ருஷிருவாச ஜகத் ஏதத்தே கதிதம் பூப தேவி மாஹாத்மியமுத்தமம். ஏதத்தே கதிதம் பூய தேவி மாஹாத்மியமுத்தமம். ஏவம் பிரபாவாசா தேவி ஏதம் தார்யதே ஜகதே. ஏவம் பிரபாவாசா தேவி ஏதம் தார்யதே ஜகதே. பூப அப்படின்னா ராஜா. ஏ ராஜாவே, தேவி மாஹாத்மியம் உத்தமம், இந்த உத்தமமான தேவி மகாத்மிய கதம் ஏதத்தே கதித்தம், இந்த கதை வந்து உனக்கு சொல்லப்பட்டது. ஏவம் பிரபாவா சாதேவி ஏதம் தாரித்தே ஜெகத், உலகத்தை எங்க
தாரித்தனா உலகத்தே தாங்கிட்டு இருக்காவா, உலகத்தே தாங்கிட்டு இருக்கா. அந்த உலகம் எந்த தேவியால தாங்கப்படுகிறதோ அவளுடைய பிரபாவம், இது எல்லாம் வந்து சாதேவினா அவளுடைய பிரபாவம் எல்லாம் அப்படின்னு சொல்றாரு ராஜாவை பார்த்து. அடுத்தது வித்யா ததைவ க்ரியதே பகவத் விஷ்ணு மாயையா. தயா த்வமேவ த்வமேஷ வைஸ்யஸ்ச ததைவாந்யே விவேகினஹ. தயா த்வமேஷ வைஸ்யஸ்ச ததைவாந்யே விவேகினஹ. வித்யா ததைவ க்ரியதே பகவத் விஷ்ணு மாயையா. வித்யாங்கிறதுனா ஞானம் யார் கொடுக்குறா, விஷ்ணுடைய மாயசக்தி. அந்த மாயசக்தினால பகவதி, பகவதியினால் நமக்கு அந்த அறிவுங்கிறது ஞானம்ங்கிறது அளிக்கப்படுகிறது. தயா துமேஷ வைசியஸ்ட, நீயும் அந்த வைசியனும் மற்ற அறிவுள்ளாக இருக்கிறவளும் அப்படியே. அடுத்த இதுல நீயும் அந்த வைசியனும் மற்ற அறிவுள்ளவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல சொல்றா. மோஹ்யந்தே மோஹிதாஸ்தைவ மோஹமேஷ்யந்தி சாபரே. மகாராஜ சரணம் பரமேஸ்வரிம் மோஹ்யந்தே மோஹிதா சைவ மோகமேஷந்தி. அப்படின்னாக்க பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணும். மோஹ்யந்தே இந்த நீயும் இந்த வைசியனும் மற்ற அறிவுகளும் எல்லாரும் வந்து மயக்கப்பட்டீர்கள், மயக்கப்படுகிறீர்கள், இன்னும் மயக்கப்படுவீர்கள் அப்படின்னு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் மூணும் சொல்றா. இந்த மயக்கம் வந்து எப்போதும் இருக்கும். அதனால மகாராஜாவே நீ வந்து பரமேஸ்வரியை சரணம் அடைவாய். தாவு பைகி மகாராஜா சரணம் பரமேஸ்வரியம், அந்த பரமேஸ்வரிய சரணம் அடைஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றார். ஆராதிதானா அவளை ஆராதனை பண்ணான் அர்த்தம். யாரு நிருணாம்னா மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு என்ன கொடுப்பா, போக ஸ்வர்கா பவர்கதா, அதாவது போகத்தையும் நமக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய பல பொருள்களையும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் அருள்வாள். அடுத்தது மார்க்கண்டே உவாச. இதி தஸ்ய வசஹ ஸ்ருத்வா சுரதஹ ச நராதிபஹ. மார்க்கண்டேய புராணத்துல வருது, அதனால மார்க்கண்டேயர் சொல்றாரு இப்போ. இதி சஸ்ய வசகா சுத்வானா இந்த வசனங்கள்லாம் கேட்டா யாரு, சுரதா அந்த மகாராஜா. சுரதங்கிற வந்து நராதிபகாங்கன்னா அரசன் அர்த்தம். அந்த ராஜா இந்த வசனங்கள்லாம் கேட்ட பிறகு என்னன்னு அடுத்தது சொல்லலாம். மகாபாகம் தம் ருஷிம் சம்சித வ்ரதம்.
निर्विण्णोति मध्वेन राज्याभरणेन च यगाम सत्यस्तपसे எட்டாவது ஸ்லோகம் சொல்றேன் பிரணிபத்ய மகாபாகம் தமுஷ்டிம் சம்சித விரதம் நிர்விண்ணோ அதிமமத்வேன ராஜா பஹரணே ச தம் ரிஷிம் சம்சித விரதம் ராஜ்யம் வந்து அபரிக்கிறது அதாவது ராஜா அபகரணா ராஜ்யம் வந்து அபரிக்க அபரிக்கப்பட்டதுனாலும் ராஜ்யம் போயிடுத்து அவனோட ராஜாக்கு அது மாத்திரம் அல்ல மமத்வேன தன்னுடைய நான் என்கிற நினைப்பினால நான் என்கிற நினைப்பினால மனம் வெறுத்து போய் தமிழ்த்தம் சம்சித்த விரதம் நிர்பிணம் மனம் வெறுத்து போய் விரதமும் மகிமையும் உள்ள அந்த ரிஷியை வணங்கி அதுக்கடுத்து இன்னும் கண்டினியூ வருது ஜகாம ஜகாம சத்ய தபசே சச வைஷ்யோ மகாமுனே ஜகாம சத்ய தபசே சச வைஷ்யோ மகாமுனே சந்தர்ஷனார்த்த மம்பாயா நதி புலின சம்ஸ்தித ஜகாம சத்ய தபசே ச च वैश्यो महामुने तं दर्शनात् अम्बाया नदी पुलिन संस्थितः சோ அந்த ராஜாவும் அந்த வைசியனும் அந்த மகாமுனியுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு சம்தர்சனார்த்த அம்பாயா அம்பாளை வந்து தர்சனம் பண்றதுக்காக நதி புலின சம்சிதகா அங்க ஒரு நதி இருந்தது அதுல வந்து புலினா மண்ணு அந்த மணல் பாகத்துல அவ இருந்தா சம்சித்துக்கானா அங்க உட்காந்துட்டா அந்த மணல் பாகத்துல அம்பாளை தரிசனம் பண்றதுக்காக அடுத்தலைன்னு மூர்த்தி தச்ச வைஸ்தஸ்தபஸ்தேபே தேவி சூக்தம் பரம் ஜபன் சச்ச வைஸ்தஸ்தபஸ்தேபே தேவி சூக்தம் பரம் ஜபன் தௌ தஸ்மின் புலினே தேவ்யாஹ கிருத்வா மூர்த்திம் மஹிமயீம் தௌ தஸ்மின் புலினே தேவ்யாஹ மூர்த்திம் மஹிமயீம் மண்ணுல உட்காந்து என்ன பண்றானா சாச்சானா அவனும் அந்த வைசியனும் அர்த்தம் சானா ஹி யாரே அந்த ராஜாவும் வைசியனும் சேர்ந்து அந்த நதி கரையில மண்ணால தஸ்மின் புலினே தேவியாக கிருத்வா மூர்த்தி அந்த மண்ணாலேயே வந்து தேவிய ஒரு உருவம் படைச்சாலாம் அந்த உருவத்தை மண்ணாலேயே மூர்த்தி அமைச்சு என்ன பண்ணா தேவி சூக்தம் பரம் ஜபன் தேவி சூக்தத்தை வந்து ஜபிக்க பண்ணா ஜபன்னா ஜபிக்கலானார்கள் யாரு அந்த ராஜாவும் வைஷ்ணவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூர்த்தியை பண்ணி மண்ணால தேவி சூக்தம் ஜபிக்கிறான் புஷ்ப தூபாக்னி தர்ப்பணை निराहारौ यताहारौ तन्मनस्कौ समाहितौ अर्हणां चक्रतुस्तस्याः पुष्पधूपाग्नितर्पणैः निराहारौ यताहारौ तन्मनस्कौ समाहितौ
நிராகாரம்னாக்கா பட்னியா ஆகாரமே இல்லாம இருக்கிறது பேர் நிராகாரம். யதாகாரம்னா ஏதோ சொல்ப ஆகாரம், அதாவது கொஞ்சம் பழம் அது மாதிரி சாப்பிடுவா இல்லையா, அது மாதிரி பட்னியா இருந்துட்டோ சில சமயம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சொல்ப ஆகாரத்தோட அவளை என்ன பண்ணா தேவிய ஆராதித்து தன் மனஸ்கோ சமாஹித்தோனா மனச அடக்கி அவளை தியானம் பண்ணி புஷ்பத்தாலையும் தூபத்தாலையும் அக்னிஹோமத்தினாலும் தர்ப்பணத்தினாலும் பூஜை பண்ணலாம் அர்ஹணாம் அந்த மாதிரி தியானம் பண்ணி இந்த புஷ்ப தூபம் அக்னி எல்லாம் பண்ணி தர்ப்பணகினா தர்ப்பணம்னா என்னது திருப்தி செய்துன்னு அர்த்தம், அம்பாளை திருப்தி பண்றதுக்காக இந்த இதெல்லாம் ரிச்சுவல்ஸ் இந்த நியமங்கள்லாம் வந்து பட்னியோடைய விரதம் இருந்து கொஞ்சமா சாப்பிட்டு மனச அடக்கி பண்ணினாவா ரெண்டு பேரும் சேர்ந்து. एवं समाराधयतो स्त्रीभिः वर्षैः यतात्मनोः ददतु स्तौ बलिं चैव निजगात्रासु गुक्षितम् चलुवो ददतु स्तौ बलिं चैव निजगात्रासु गुक्षितम् அடுத்த லைன் கொஞ்சம் நீளமா வருது நான் பிரிச்சு சொல்றேன் உங்களுக்கு. ஏவம் சமாராஜஸ்தோ யதாத்மனோ யதாத்துல யதாத்மனோஹோ படிச்சா ஏவம் சமாராதயஸ்தோ த்ரிபிர் வர்ஷை யதாத்மனோஹோ சொல்ல முடியுமா? ததஸ்துஸ்தவுனா ததம்னா கொடுக்கறது தானம்ங்கிறது அதுல இருந்தா வருது. அந்த என்ன கொடுத்தா தங்களுடைய சரீரத்தில இருந்தே எடுத்து கொஞ்சம் ரத்தம் எடுத்து பலிதானம் பண்ணலாம். இப்படி என்ன பண்ணா த்ரைபேர் வர்ஷை த்ரைபீர்னா என்ன மூணு வருஷம் வருஷம் மூணு வருஷம் ஆராதனை பண்ணினாலாம் யார் அம்பாளை. அந்த மாதிரி ஒரு விரதம் எடுத்துட்டு மூணு வருஷம் அம்பாளை வந்து இந்த மாதிரி புஷ்பச்சனை பண்ணி ஆராதனை பண்றதுன்னா அவர் சாமானியம் இல்லை அவ்வளவு தூரம் அவ ரெண்டு பேரும் பண்ணினா அப்படிங்கறத சொல்றா. அடுத்தது பரிதுஷ்டா ஜகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராஹ சண்டிகா சண்டிகா பரிதுஷ்டா ஜகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராஹ சண்டிகா பரிதுஷ்டா ஜகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராஹ சண்டிகா சொல்லுங்க பரிதுஷ்டா ஜகத்தாத்ரி பிரத்யக்ஷம் பிராஹ சண்டிகா பரிதுஷ்டா துஷ்டா இல்ல ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் ஜாஸ்தி. துஷ்டானா சந்தோஷம் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு துஷ்டன்னா வந்து பொல்லாதவான்னு அர்த்தம். பரிதுஷ்டா அப்படின்னா சண்டிகை வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாளாம். துஷ்டானா சந்தோஷமா இருது சண்டிகை வந்து ரொம்ப சந்தோஷம் அடைந்து பிரத்யட்சம் பிரத்யட்சமாயிட்டா அம்பாள் வந்து சந்தோஷமாயி நிஜமா வந்து பிரத்யட்சமாய் ஆயிட்டா ரெண்டு பேருக்கு முன்னால என்ன சொல்றா தேவி வாச்ச சொல்லுங்க மத்தஸ்திராப்பியதாம் சர்வம் பரிதுஷ்டா ததாமி தத் ததாமி தத் மத்தஸ்திராப்பியதாம் சர்வம் பரிதுஷ்டா ததாமி தத் ததாமி தத் யத் ப்ரார்த்யதே த்வயா பூப த்வயா ச குலநந்தன யத்
प्राप्यतां सर्वं परितुष्टा ददामि तत् देवी भूपन कूपड़ा भूपन राजावे यत् प्राप्यते त्वया नी என்ன प्रार्थना பண்ணினாயோ அப்படின்னு ராஜாவ சொல்றா துவயாச்ச குலநந்தன அப்படின்னு குலநந்தனங்கிறது வந்து அந்த வைசனை குறிக்கிறது குலத்தை போற்றும் வைசனே அர்த்தம் அதுக்கு மத்தஸ்த பிராபியதாம் உன்னால் என்ன விரும்பப்படுகிறதோ பிரார்த்தனை பிராபியதாம் சர்வம் பரிதுஷ்டா ததாமி தத்து உனக்கு வந்து என்ன வேணுமோ அத வந்து நான் சந்தோஷமாக கொடுக்கிறேன் அப்படிங்கிறா பரிதுஷ்டா ததாமி தத்து நான் கொடுக்குறேன் உனக்கு உனக்கு என்ன வேணும்னு கேளு அத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா வரம் கேக்கு கொடுக்குறா போராஜ்யன்மணி எப்படின்னா ராஜ்யங்கிறது தனியா வரும் மா விப்ரம்ச அன்ய ஜன்மணி சரியா தத்தோ வவ்ரே நிற்போ ராஜ்யம் அபி பிரம்சயம் ஜன்மணி சொல்லுங்கம் ஹதச்சத்ரு பலம் பலாத் வவ்ரே நிற்போ நான் ராஜா வந்து அவனுடைய ராஜ்யம் பூடுது ராஜ்யம் போயிடுத்து சத்ரு பலத்தை எல்லாம் தன் பலத்தால் சத்ரு பலத்தால் அழிச்சு மறுபடியும் வந்து தன் ராஜ்யத்தை மீண்டும் பெற்று அடுத்த ஜென்மத்தில் அத்திரைவர நிஜம் ராஜ்யம் ஹத சத்ரு பலம் அந்ய ஜென்மானினா அடுத்த ஜென்மம் இந்த அடுத்த ஜென்மத்தில் சத்ருவால் அழிக்க முடியாத சத்ருவால அழிக்க முடியாத ராஜ்யத்தை வந்து பரமா கேக்குறான் ராஜா அவனுக்கு வந்து திருப்பி மறுபடியும் தாம் ராஜ்யத்தை கிடைக்கணும் அப்படின்னு ஆசை அதனால என்ன சொன்னா என்னுடைய பலத்தால சத்ரு பலத்தை நான் அழிக்கணும் அழிச்சுட்டு அடுத்த ஜென்மத்துல சத்ருவால என்னையே அழிக்க முடியாது அழிக்க முடியாத ராஜ்யம் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான் அடுத்தது வவ்ரே நிர்விண்ண மானசஹ அப்படின்னா அப்போ வைசனும் கேக்கணும் இல்லையா வைசஸ்தோ அவ என்ன கேட்டான் ஞானம் பவ்ரே நிர்பிண்ட மானசகா எனக்கு வந்து மனசுல ரொம்ப வைராக்கியத்தோட என்ன கேட்டான்னா எனக்கு வந்து அகங்காரத்துல இருந்து போனோம் மமேத்த ஹமிதி பிராக்யா சங்கவிச்சு அதிகாரகம் எனக்கு வந்து என்னுடைய அகங்காரம் போய் ஞானம் வரணும் ஞானத்தை வந்து வரமா கேக்குறான் வைசன் அவனுக்கு பணம் வேண்டாம் ராஜா வந்து ராஜ்யத்தை கேட்டான் ஆனா வைசன் வந்து தனக்கு பணம் வேண்டாம் வியாபாரம் வேண்டான் எனக்கு வந்து இந்த அகங்காரம் எல்லாம் போய் மனசுல வைராக்கியத்தோட ஞானத்தை வேணும் அப்படின்னு வரமா கேட்டானான்
स्वल्पैरहो विनृपते सम्राज्यं प्राप्यते भवान्। देवी उवाच स्वल्पैरहोभिर्नृपते स्वं राज्यं प्राप्स्यते भवान्। பவான் அப்படின்னு சொல்ற அம்பாள், பவான்னா நீங்களே அப்படின்னு மரியாதையா சொல்றா, ராஜாவே அப்படின்னு சொல்றா, ராஜாவே ஸ்வல்பை கொஞ்சம் கொஞ்ச நாள்ல ரகோபீர் ஸ்வம் ராஜ்யம் பிராப்சதே பவான், நீ சத்ருக்கள் எல்லாம் கொண்டுட்டு உன்னோட ராஜ்யத்தை மறுபடியும் உனக்கு கிடைச்சிட்டோம், ஸ்வம் ராஜ்யம் ஸ்வயம் ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யம் உனக்கு நீ உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு தேவி சொல்றான். அவன் கேட்டதாதானே ராஜா தபஸ் கேட்டது என்னோட ராஜ்யம் வரணும் தானே கேட்டான், அதனால உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்றான். ஆனா கொஞ்ச நாள்ல அப்படிங்கிறான் தவ தத்ர பவிஷ்யதி ரிபுனஸ்கலிதம் தவ தத்ர பவிஷ்யதி உங்கிட்டே இருக்கும் அந்த ராஜ்யம் எங்கேயும் போகாது. அடுத்தது அதாவது பூதஸ்ச பூயஹா சம்பிராப்யனா இந்த பிறவி போனப்புறம், பூயஹானா இந்த பிறவி போனப்புறம் சம்பிராப்ய விஸ்வத் விஸ்வதஹா அப்படின்னு ஒரு தேவன் பேர், அது விஸ்வத் அப்படிங்கிற தேவன்ட்ட நீ மறுபடியும் பிறப்பா அப்படின்னு சொல்றா. அடுத்தது அவர் நிகோ நாம மனுர் பவான் புவி பவிஷ்யதி அந்த மாதிரி மறுபடியும் பிறந்து வந்து என்ன பேர் வச்சுக்க போற நீ, சாவர்ணிகோ நாம அப்படின்னா சாவர்ணிக்கன்னு ஒரு பெயர் உனக்கு வரும் அப்படின்னு சாவர்ணிக்கன் பெயர் கொண்டு மனுர் பவான் நீ வந்து ஒரு மனுவாக மனுவாக நீ பூமியில் விளங்குவாய் அப்படின்ட்டு. மனுங்கிறது வந்து நம்ம விஷ்ணு புராணத்துல 14 மனு, இப்போது நம்ம நடக்கிறத வந்து 7வது மனு. நம்ம சங்கல்பம் சொல்றத என்ன சொல்றோம், மம பார்த்த சம்ச துரிச்சேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தம் சொல்றோம், வைவஸ்பத மன்மந்திரே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வைவஸ்பத மன்மந்திரம் இப்ப நடக்கிறது நமக்கு வந்து வைவஸ்பத மன்மந்திரே அந்த மனு, அதாவது 7வது மன்மந்திரத்துக்கு பேர் வைவஸ்பத மன்மந்திரம். இதுக்கு அடுத்தது 8வது மனு வந்து சாவரணி, அது வந்து சூரிய சாவரணிகான்னு சொல்லுவா, சூரியனுக்கு பிறக்க போறான் அவன், அது அம்பாள் அப்பவே சொல்லிருக்கா. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் எவ்வளவு வருஷம் தெரியாது, ஏன்னா ஒரு மனுங்கிறது கிட்டத்தட்ட 300,000 ஆண்டு இருக்கு, அதுல எனக்கு தெரியல எவ்வளவு நோட்டுது, ரொம்ப நாள் இருக்கு இன்னும், நாம மிடில் இருக்கோம் அப்போ, இது முடிஞ்சு அடுத்த மனு வரத்துக்கு எவ்வளவோ வருஷம் ஆப்புறது. அப்போ வந்து நீ சாவரணிக்கோ அப்படிங்கிற பேர்ல நீ வந்து மறுபடியும் மனுவா பிறக்க போற அப்படிங்கிறான். வைஷ்யவர்யத்வயாயச்ச வரோ அஸ்மத்தோ அபிவாஞ்சிதஹ, வைஷ்யவர்யா அப்படிங்கிறது வைசியனை சொல்றா, ஆர்யா அப்படின்னா நமக்கு ஐயருங்கிற பேர் ஆர்யால இருந்து தான் வந்தது, ராமாயணம் நீங்க டிவியில பார்த்தா ஆரிய புத்திரான்னு சொல்லுவான், ஆரியன்னா மதிப்புக்குரியான்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க அம்பாள் வைஷ்யவர்யன்னா மதிப்புக்குரிய வைசியனே அப்படிங்கிறான்,
வைச்சவர்யா துவயா உன்னுடைய நீ என்ன வரம் கேட்ட வரோ அஸ்மத்தோ அபிவாஞ்சிதகா நீ என்ன வரம் கேட்டையோ அந்த வரனை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா வைசண்டர். அடுத்தது சம்ப்ரயச்சாமி சம்சித்யை தவ ஞானம் பவிஷ்யதி. சம்ப்ரயச்சாமி சம்சித்யை தவ ஞானம் பவிஷ்யதி. சம்ப்ரயச்சாமி சம்சித்யை அப்படின்னா அந்த ஞானம் வந்து உனக்கு தவ ஞானம், உன்னுடைய ஞானம் வந்து உனக்கு சித்தியை கொடுக்கும், சம்சித்தியை அப்படின்னு அம்பாள் வந்து வைசியனுக்கு சொல்றான். அடுத்தது மார்க்கண்டேயம் வரம் இதி தத்வா தயோர் தேவி யதாம் அபிலஷிதம் வரம். இதி தத்வா தத்துனான்னு சொன்ன முதலே கொடுக்கறதுன்னுட்டோம். இதினா இந்த மாதிரி இப்படி இப்படி தேவியானவள் வரத்தை என்ன பண்ணா அவாவாளுக்கு யதா அபிலஷிதம் வரம் எப்படி அவளுக்கெல்லாம் விருப்பமா இருக்கிறதோ அபிலாஷைன்னு தமிழ் கூட சொல்வா சில சமயம் என்னென்ன அபிலாஷை இருந்ததோ அவளுக்கு அந்த அந்த அபிலாஷை தான் வரத்தை கொடுத்துட்டு தேவி தயோர் தேவி அப்படின்னு சொல்றான். ஏவம் தேவ்யா வரம் லத்வா சுரதஹ க்ஷத்ரியர்ஷபஹ. அவரால் வந்து பக்தியா தாபியம் அபிஷ்டுதா பக்தியால துதிக்கப்பட்ட அவர்களால் பக்தியால் துதிக்கப்பட்ட அந்த தேவி அப்போதே மறைஞ்சு போனாள். அந்தர்ஹிதா ஏவம் தேவ்யா வரம் லத்தா சுரதா க்ஷத்ரியர்ஷபா. அப்போ வந்து தேவியிலிருந்து வரம் பெற்ற அந்த சுரதன் ராஜா சத்திரிய சிரேஷ்டனான சுரதன் சத்திரிய அர்ஷபகான சத்திரிய சிரேஷ்டமான அந்த சுரதன் என்கிற ராஜா அப்படின்ட்டு அடுத்த லைன் சூர்யா ஜன்ம சமாசாத்ய சாவர் நிர்பவிதா மனுஹு. சாவர் நீர் பவிதா மனுஹு ஏவம் தேவ்யா வரம் லப்தா சுரதா சத்யர்ஷபா. அதாவது அந்த சத்ரிய சிரேஷ்டனுக்கு வந்து பகவான் வந்து பிறவி அடைஞ்சு என்ன பண்ண சூரிய பகவான் சூர்யா ஜன்ம சூரிய பகவான்ட பிறவி பெற்று சாவர்ணி அப்படிங்கிற ஒரு மனுவாக விளங்க போகிறான் அப்படின்னு தேவி சொன்னது மாதிரி அடுத்த ஜென்மத்துல அவன் சூரிய ஜென்மா சூரியனுடைய பகவான்லேருந்து பிறந்து சாவர்ணி மனுவா விளங்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவி வந்து சொன்னத வந்து மார்க்கண்டேயர் சொல்றார். இந்த இதுல மார்க்கண்டேய வாச்சார் இதோட வந்து நமக்கு இந்த 13வது சாப்டர் முடியுது. இதி ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகேந்தவந்தே நாம இதோட நமக்கு 700 ஸ்லோகம் கம்ப்ளீட்டா துர்கா சப்தசதி
படிச்சு முடிச்சிருக்கோம். ஆகுதி சொல்லட்டும். ஓம் க்ளீம் ஜெயந்தி சாங்காயை சாயுதாயை சக்திகாயை சவாகனாயை ஸ்ரீ மாதிருபுர சுந்தரி ஆகுதி சமாகாய அவளுடைய அனுகிரகத்துல நாம் இந்த துர்கா சப்தசதி 700 ஸ்லோகம் 29 கிளாஸ்ல முடிச்சிருக்கோம். போ இதுல வந்து நம்ம சில சூப்பரா பண்ணிக்கலாம். சூப்பரா பண்ணி கொடுத்தது. தேங்க்ஸ் தேங்க்ஸ் மாமா. ரொம்ப நல்லா புரிஞ்சிருவாங்க. ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் நன்றி மாமா. 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. நம்ம இப்ப நிறைய சொல்லி இருக்கோம். இதுல நிறைய பிழைகள் இருந்திருக்கலாம். நான் சொன்னதுல இருந்திருக்கான் தெரியாதோ பிழைகள்லாம் இருக்கு. அதனால ஒரு க்ஷம பிரதானம்னு ஒரு 8 ஸ்லோகம் இருக்கு. அது நம்ம மன்னிப்பு கேக்குற மாதிரி இருக்கு. அதை சொல்லி முடிச்சுடலாம் சரியா? ஒரு 5 மினிட்ஸ் அபராத சகஸ்ராணி கிரியந்தே ஹனிஷம் மயா தாதோ யமி தேவாம் பரமேஸ்வரி நீங்களும் சொல்லலாம். அபராத சகஸ்ராணி கிரியந்தே அகர்நிஷம் மயா சொல்லுங்க. ஆவாஹனம் ந ஜானாமி ந ஜானாமி விசர்ஜனம் பூஜாம் சைவ ந ஜானாமி க்ஷம்யதாம் பரமேஸ்வரி பூஜாம் சைவ நான் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆவாகனம் பண்ண தெரியாது, பூஜை பண்ண தெரியாது. இதுக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கொடு அப்படின்னு கேட்டுக்கிறோம் அம்பாட்ட. மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் சுரேஸ்வரி யத் பூஜிதம் மயா தேவி பரிபூர்ணம் ததஸ்து மே. அபராத சதம் கிருத்வா ஜகதம்பேதி சோச்சரேத் யாம் கதிம் சமவாப்னோதி ந தாம் ப்ரஹ்மாதயஹ அசுராஹ. அபராத சதம்னாக்க நூத்துக்கணக்கா அபராதம் நான் தப்பு பண்ணிருக்கேன் ஜெகதம்பே. என்னுடைய உச்சரிக்கிறதெல்லாம் சிலதெல்லாம் தப்பா இருந்திருக்கலாம் ஜெகதம்பதி. உச்சரித்து உச்சரத்துல சில சமயம் தப்பா போயிருக்கோம். அதுக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறோம். அடுத்தது சா அபராதோஸ்மி சரணம் பிராப்தஸ்வாம் ஜகதம்பிகே. இதானி மனு கம்ப்யோஹம் யதேச்சசி ததா குரு. சர்வம் க்ஷம்யதாம் தேவி ப்ரசீத பரமேஸ்வரி. அஜ்ஞானத்தினால அஜ்ஞானம், துஷ்பிரத்தினா மறதியினால, பிராந்தையான பயத்தினால இதெல்லாம் நான் வந்து எவ்வளவு பாபம் எல்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு தத் சர்வம் எல்லாத்தையும் வந்து சம்யதாம் தேவி எனக்கு மன்னிப்பு கொடு. அதுக்கு பதிலா பிரசீத பரமேஸ்வரி உனக்கு உன்னுடைய அருள் வந்து எங்களுக்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். காமேஸ்வரி ஜகன்மாதா சச்சிதானந்த விக்ரஹே. மாம் பிரீத்யா ப்ரசீத பரமேஸ்வரி. மாம் பிரீத்யா ப்ரசீத பரமேஸ்வரி.
ஆனாம் சம் இமாமி என்னுடைய வீட்டுக்கு வா, எங்களுக்கு அருள் கொடு காமேஸ்வரி ஜெகன்மாதா சச்சிதானந்த விக்ரஹே அப்படின்னு அம்பாளுடைய பேர்லாம் சொல்றோம். காமேஸ்வரி ஜெகன்மாதா உலக மாதா லோக மாதா அகிலாண்டேஸ்வரி கடைசியா குஹ்யாதி குஹ்ய கோத்ரித்வம் கிரகாணஸ்மத் கிருதம் ஜபம் சொல்லுவாள். முக்கியம் அப்படின்னா சீக்ரெட்னு அர்த்தம். குஹைன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, குஹைங்கிறது ஒரு இடத்துல சிங்கமெல்லாம் குஹைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் இடத்துல உட்காந்துருக்கும். அது அது பேரே வந்து குஹை. குஹைங்கிறது சீக்ரெட். குஹ்யாதி குஹ்யம்னாக்கா சீக்ரெட்லயும் சீக்ரெட், சீக்ரெட் ஆஃப் ஆல் சீக்ரெட். குஹ்யாதி குஹ்ய கோத்ரித்வம் அம்பாள் வந்து அப்பேற்பட்ட சீக்ரெட். தேவி மகாத்மியமே ஒரு பெரிய சீக்ரெட். அத வந்து நம்ம பாதுகாக்கணும், நம்ம அழகா சொல்லணும் அத. அதனால குஹ்யாதி குஹ்ய கோத்ரித்வம் கிருஹாரதம் ஜபம், நாங்க ஜபம் பண்றோம் அந்த அந்த சீக்ரெட்ட. அதனால எங்களுக்கு சித்திர் பவதுமே தேவி, எங்களுக்கு வந்து எல்லாம் நாங்க நினைக்கிறதெல்லாம் சித்தி அடையணும். தொத் பிரசாதம் சுரேஸ்வரி, உங்களுடைய பிரசாதத்தினால உன்னுடைய அருள்னால எங்களுக்கு நாங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும், சித்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள்கிட்ட நம்ம பண்ணின தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணின தப்புகள் எல்லாம் அவள்கிட்ட சொல்லி எங்களுக்கு அதுலேருந்து மன்னிப்பு கொடுத்து எங்களுக்கு பூர்ண அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். க்ஷமா பிரார்த்தனால இது சாதாரணமா முடிச்சப்புறம் இந்த க்ஷமா பிரார்த்தனைங்கிறது ஒண்ணு பண்ணுவோம். இல்ல அதனால நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தப்புகளை நம்ம வந்து அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது இதோடு வந்து இங்க இதை முடிக்கிறோம். இதுல உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்களா ரொம்ப பொறுமையா கேட்டேழு 29 லெசன்ஸ். இது வந்து நீங்க ஆத்துல அடிக்கடி சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. தை மாசம் தினம் பண்ணாட்டா கூட தை மாசம் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். அதனால வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாவது சொல்லுங்க. சாதாரணமா நேரம் சொல்றாதான் 3 மணி நேரம் ஆகும் குறைஞ்சது. அப்படி ஒன்னால ஒரே நாள்ல பண்ண முடியலன்னா கூட 3 நாள்ல பண்ணுங்க. ஆமா அந்த புத்தகத்திலேயே போட்டிருப்பான். ஒரு புத்தகத்திலேயே தேவி மகத்துல போட்டிருப்பாவா அவருடைய அந்த பத்தி என்ன அப்படிங்கறத பத்தி. அப்படி தெரியுதுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேங்க. ஒரு நாள்ல முடிஞ்சுன்னா பண்ணுங்க, இப்படி இல்லைன்னா 3 நாள்ல பண்ணலாம், இல்லைன்னா 9 நாள்ல பண்ணலாம். நவராத்திரி போது நம்ம 9 நாள் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி 9 நாள்ல பண்ணலாம். அது மாதிரி நீங்க சொல்லிட்டு இருங்கோ. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும், குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் எல்லாத்தையும் க்ஷேமத்தை கொடுக்கும். கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்காதவளுக்கு வேலை கிடைக்கும், பயம் இருந்தவளுக்கு பயமெல்லாம் போகும், வியாதி இருந்தவளுக்கு வியாதி எல்லாம் போகும். இந்த மாதிரி பலவிதமான பலன்களை நீங்க எல்லாம் அனுபவிக்கலாம். அது வந்து அது சந்தேகமே இல்லை. அம்பாளுக்கு வந்து நிலமால வாங்கி சாத்திரேன் வேண்டிக்கோங்க, கல்யாணம் ஆகட்டும். என்னென்ன சாப்டர் படிக்கலாம் அப்படிங்கறது நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன் உங்களுக்கு, சரியா? பத்தி இருக்கு, 2-3 விதத்துல படிக்கலாம். நீங்க இந்த சாதாரண புத்தகத்திலே போட்டிருப்பா, இல்லைன்னா நான் உங்களுக்கு அனுப்புறேன் எப்படி படிக்கிறதுங்கிறது. ஒரு நியமம் இருக்குது, அந்த நியமப்படி நீங்க படிக்கலாம், சரியா? மாமா என் குரு வந்து என் பொண்ணு படிக்கவே மாட்டா, மெமரி பவர் உண்டு, இன்டெலிஜென்ஸ், ஆனா புஸ்தகம் எடுத்து படிக்கவே மாட்டா. அவ +1 +2 காலேஜ் 3 வருஷமும் எங்க குரு